10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, இந்தியாவுடன் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப உறவை வலுப்படுத்திக் கொள்ள தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியா ஆர்வம் காட்டி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பமும் இந்தோனேசியாவின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அயலக விவகாரங்கள் ஆராய்ச்சி நிறுவனமான கேட்வே ஹவுஸ் நிறுவனத்தின் செயல் அதிகாரி மஞ்சிப் கிரிபலானி கூறுகையில், புதிய அணுமின் நிலையங்களை அமைக்க இந்தோனேசியா முயன்று வருகிறது. மேற்கத்திய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவின் அணு உலைகள் விலை குறைவாக இருப்பதால் இந்தியாவுடன் இந்த துறையில் கூட்டுறவை ஏற்படுத்த இந்தோனேசியா முயன்று வருகிறது. மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகின்றன. இந்திய நிறுவனங்களின் உதவியுடன் தங்கள் நாட்டிலும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க வேண்டும் என இந்தோனேசியா ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் இரு நாடுகளும் அமெரிக்கா கொடுக்கும் தவறான தகவல்களால் திசை திருப்பப்படுகின்றன என்று கிரிபுலானி கூறினார். மேலும் இந்தோனேசியாவின் சபாங் துறைமுகம் அந்தமான் நிக்கோபர் தீவுகளிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த துறைமுகத்தை நவீனப்படுத்துவதன் மூலம் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா தனது செல்வாக்கை செலுத்த முடியும். பிம்ஸ்டெக் அமைப்பில் இந்தோனேசியாவை இணைக்க இந்தியா உதவுவதன் மூலம் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று கிரிபுலானி தெரிவித்தார்.